पाणनम कुंगुम रक्तवर्णम महामदम दिव्यमयूर वाहनम रुद्रस्य सुहूर्णम सुरजन्यनादम गुहम षडाहम शरणम प्रपद्ये वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோ கரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ் ஐயர். இந்த ஆன்மீக தகவல் இத்தனை பேருக்கு பயனுள்ளதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முருகா சேஸ் யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸையும் வீட்டில் பயன்படுத்தி அதன் மூலமாக பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு திருமணம் போன்ற விஷயங்கள் பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, கந்த சஷ்டியில் முருகப்பெருமான் யாரை வதம் பண்ணுற? சூரபத்மன் அவரை தான் வதம் பண்ணுறார். அதான் கந்த சஷ்டியோட விசேஷம். இன்றைய தினத்தில் உண்டான ஆன்மீக கேள்வி, மணக்குல விநாயகர் இந்த பேர் எங்கே கேட்டோம்? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, எங்கே இருக்குது மணக்குள விநாயகர் கோயில்? எங்கே இருக்குது அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. எப்பவுமே பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாள், அதுக்கு உதாரணமான கதை. ஒருத்தர் வழி போக்கரில் அப்படி வந்துன்னு இருக்கார். அவர் வந்து பாட்டிகிட்ட வந்து, அவர் முக்கியமான வேலைக்கு போயின்னு இருக்கேன், இன்றைக்கி உங்கள் இடத்துல வந்து நான் தங்குறேன், நான் ரொம்ப இருட்டாயிடுது. இன்னும் பாட்டி மனசு இறங்கி, ஐயோ பாவம், தங்கிட்டு போங்களேன் அப்படிங்கிறா. ஏன் தங்குற, எதுக்காக போகிறீங்கன்னு பாட்டி கேட்குறா. பாட்டி இவர் சொல்கிறார், ஒரு முக்கியமான பிஸ்னஸுக்காக போகிறேன், இந்த பிஸ்னஸில் எனக்கு லாபம் கிடச்சிருச்சுன்னா நான் பெரிய ஆளாகிடுவேன். பாட்டிக்கு டப்புன்னு ஆசை வந்துடுச்சு, எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இதில் எனக்கு 1 கோடி ரூபா லாபத்துக்கு மேலே கிடைக்கும். பாட்டிக்கு டப்புன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு, ஆஹா, ஒருவேளை நீ போன காரியம் ஜெயிச்சிருச்சுன்னா எனக்கு என்ன தருவேன் கேட்டா பாட்டி. அவர் சொன்னார், இல்லை, நான் உனக்கு என்ன வேண்டும்னாலும் தரேன் அப்படின்னு பாட்டிகிட்ட அவர் சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் இவருக்கு காப்பி வச்சு கொடுக்குறா, இவருக்கு தோசை சுட்டு கொடுக்குறா, எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து காலையில் அவர் போகிறார். இந்த காரியம் வெற்றி ஆகுது. காரியம் வெற்றி ஆனோன்னா நேராக வர்றார் பாட்டிகிட்ட கொண்டு வந்து ஒரு 20,000 ரூபா பணத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுற. பாட்டி ஒரு நாள் இரவு தங்குறதுக்கு உண்டான இடமும் சாப்பாடும் கொடுத்தேன், நான் அந்த காரியத்தில் வெற்றி பெற்று 1 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னா பாட்டி மூஞ்சியை திருப்பிட்டு உட்காந்துட்டேன். ஏன் பாட்டி மூஞ்சியை திருப்பி உட்காந்துட்டேல் அப்படின்னு கேட்கும்போது சொன்னா, இல்லை, எனக்கு முதல்ல அந்த 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு நீ முதல்ல. எந்த 1 கோடி ரூபா? நீ தான் லாபத்தில் வரும்னு சொன்னீங்க, அந்த 1 கோடி ரூபா கொடுத்துட்டு கிளம்புனாலாம். பாட்டி, லாபத்தில் வர்றது எனக்கு வரும்னு சொன்னேன், நான் மட்டும் நைட்டு இடம் கொடுக்கலன்னா உன்னை என்ன ஆகியிருக்கிறது? மிருகங்கள்லாம் கடிச்சிருக்கும், குதிரை இருக்கும், நீ அப்பவே போயிடுக்கும், 1 கோடி ரூபா கிடச்சிருக்குமான். பாட்டியை பார்த்து, பாட்டி ஆசை இருக்கலாம், தப்பு கிடையாது, பேராசை இருக்கப்படாது. உனக்கு நான் வந்து இடத்த கொடுத்த இது பண்ணினேன்னு உனக்கு பணத்தை கொடுக்கலான்னு வந்தால் கடைசியில் உன்னோட குணம் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பணத்தை அந்த பக்கம் வச்சுட்டு நடந்து போயிட்டே இருந்தாராம். இப்போ அந்த பாட்டி யோசிச்சலாம், ஆஹா, பேசாமல் இவங்ககிட்ட அமுக்கமாக கேட்டிருந்தாலாவது 1,00,000 ரூபா வாங்கியிருக்கான், தப்பு பண்ணிவிட்டோம், முழுசையும் கேட்டு உள்ளதும் போச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாராம். இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன காரியம் ஆகுமோ அந்த காரியத்தை சிந்தனை பண்ணி அதற்குண்டான அளவுகோல் வச்சு நடந்தால் வெற்றி உண்டுன்னு இந்த கதை நமக்கு உணர்த்தது. சில பேர் நிறைய கடன் வாங்குற வழக்கம் இருக்குது, கடனுக்கு கடன், கடனுக்கு கடன், கடனுக்கு கடன், கடனுக்காக கடன் வாங்கி கடைசியில் கட்ட முடியாத சூழ்நிலைகள் கூட வரலாம். அதனால் முடிந்த அளவுக்கு நமக்கு என்ன முடியுமோ அதை செய்யும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான இந்த ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 17/11/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 2ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, மாலை 4:38 வரை. பின்பு மூலம், இன்றைய திதி த்விதியை, காலை 7:34 வரை. பின்பு திருதி, சந்திராஷ்டம நட்சத்திரம், பரணி, கிருத்திகை, மேஷராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. எல்லாரும் கந்த சஷ்டி விரதத்தில் இருந்துட்டு இருப்போம். திருலோச்சன கௌரி விரதம்னு சொல்லுவா. முருகப்பெருமானை கந்த சஷ்டியில் விரதம் இருந்து வழிபடுறவா நிறைய பேர் இருப்பா. முருகா 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 முருகா, முருகனையே சதாகாலம் வேண்டக்கூடியவா நிறைய பேர் இருப்பா.
முருகனுக்கு வேண்டிதான் இந்த குழந்தை பிறந்தா, முருகனுக்கு வேண்டிதான் எனக்கு பையன் பிறந்தா, முருகனுக்கு வேண்டிதான் எனக்கு பொண்ணு பிறந்தா, முருகனுக்கு வேண்டிதான் இந்த வேலை கிடைச்சது, முருகனுக்கு வேண்டிதான் இந்த தொழில், என்னுடைய தொழிலுடைய பேரே முருகன் பேர் தான் வச்சிருக்கேன். அதான் இன்னைக்கு ஆன்மீகத்தை உள்ள பார்க்க போறோம். இன்றைய தினத்துல நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுற அளவுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, ஒரு பக்கம் பாராட்டுதல் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்துட்டா என்னத்தா போய் பண்ண, காசு இருந்தா யார வேணா பண்ணலாப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கும். சில பேருக்கு நீங்க பேசக்கூடிய சில விஷயங்கள் நம்மளே அறியாம பேசிட்டு இருப்போம், அது அவளுக்கு மன சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். யதார்த்தமா யோசிச்சு பார்த்தா தெரியும், முடிந்த வரைக்கும் தெய்வநாமத்தை கடைபிடிக்கிறது, அமைதியா இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய விஷயத்தை தொடங்குறோம்னு சொல்லிட்டு யாட்டியா பணத்தை கொடுத்து ஏமாறப்படாது, கவனம் என்பது தேவை, ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய தினமா இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், வேலை வாய்ப்பு இடமாற்றம் நிச்சயம் வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும், தூர பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும், அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துல வெளியிலன்னா நன்னா பேசுறா சார், வீட்டில் தான் பிரச்சனை ஆயின்ட்டுருக்குன்னு வருத்தப்படுறவாளுக்கு அந்த வருத்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி நேயர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க, அனுகூல்யத்தை தரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக டான்ஸு பாட்டு இது சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பாலிடிக்ஸில் இருந்துன்னு இருக்கிறவாளுக்கு புதிய பொறுப்புகள் புதிய விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல பொறுப்புகள் ஒரு கம்பெனியில் பெரிய ஹெட்டாக இருந்துன்னு இருக்கிறவாளுக்கு இன்னும் மேலும் நிறைய சந்தோஷப்படக்கூடிய சில காரியங்கள்லாம் நடக்கும். காலையில் கொஞ்சம் டென்ஷன் ஆகல், அதுக்கப்புறம் மாறிடும். இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போன்று வழிபடும் போது மனசில் ஒரு பெரிய நிம்மதி, பேசாமல் இனிமேல் ரெகுலராக கோயிலுக்கு வந்துட்டு போகணும்னு சந்தோஷப்படுது. கோயில் காரியங்கள் பிள்ளையார் முருகப்பெருமான் சிவபெருமான் போன்ற தெய்வங்களை வழிபட்டு அங்கே கோயிலுக்கு தேவையான அபிஷேக காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி நன்கொடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேர்களே, இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள்லாம் கொண்டாடுறவாளுக்கு, திருமண நாள் கொண்டாடுறவாளுக்கு இன்னைக்கு பரிசுகள் வந்து குவியக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக வீட்டில் இருக்கிறவாட்ட அவள் படித்தது வளர்ந்தது அவங்க பழைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசி ரசித்து சந்தோஷப்பட்டு மற்றவாட்ட பகிர்ந்துப்பில், இன்ட்ரெஸ்டே இல்லை வாட்ட போய் கதையை சொல்லிகிட்டு இருக்குமேன்னு சில நேரம் யோசிப்பில், நீங்கள் பேசுகிறது எப்பவுமே சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கும்போது மற்றவாளுக்கு அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. கூட்டு தொழில் நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாதுரியமாக சில காரியத்தை பேசி வெற்றி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் பார்த்துட்டுனா சின்ன விஷயந்தான் அதுக்காக டென்ஷன் ஆகல, எலக்ட்ரீஷியன் வருவேன்னு சொல்லுவார் வர வந்திருக்க மாட்டார், அதே மாதிரி வீட்டில் பிளம்பிங் ஒர்க்கு வருவேன்னு சொல்லிடுவார் வந்திருக்க மாட்டார், அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வீட்டு கட்டட வேலைகள் இன்றைக்கி ஆள் வருவேன்னு சொல்லுவா வந்திருக்க மாட்டார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அப்படி தள்ளி போகிறத இழுத்துட்டு போகிறத இன்டீரியரில் கேட்டுற என்ன வரவே இல்லையே அப்படின்னு சின்னதாக டென்ஷன் ஆகல், அதுக்கப்புறம் சரியாயிடும், கவலையே பட வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, சாந்தமாக இருந்து யோசிக்கக்கூடிய நல்லதான். நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா அனுகூல்யம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில போட்டி போட்டு சில காரியத்தை பண்ணுவேன், நடக்குமா நடக்காதான் சந்தேகமே வேண்டாம், உங்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூல்யமாகும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும், வீட்டு கடனை முதல்ல அடைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுப்பில் அடைப்பில், நிறைய பழைய பாட்டெல்லாம் கேட்டு ரசிக்கக்கூடிய தினமாக இன்றது உண்டு. நகைச்சுவையாக பேசுவேல், மற்றவாளுக்கு மனசு புண்படாத மாதிரி பேசுவேல், அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை செலுத்தணும் அழகாக நாசூக்க அதை சொல்லி உங்களுடைய மனசில் இருக்கிறதையும் அதை கன்வே பண்ணி விட்டுடுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புத வழிபாடு.
கன்னிராசி அன்பர்களே ஒரு பொருளை பத்தாக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நிறையா தெரியும் நடக்கும் நினைக்கக்கூடிய காரியம் நடக்கும் மனசுல தோணுதெல்லாம் உங்களுக்கு அழகா நடக்கக்கூடியது கனவுகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் ஒருத்தருக்கு சொன்னோம்னா அவருக்கு பத்தியா நான் சொன்ன நடந்ததா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு உங்க காரியங்கள் இருக்கும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் புஸ்தகம் எழுதுகிறவாளுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கா சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் ஜிம் வச்சுருக்கிறவங்க யோகா சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்துக்காக சில பயிற்சி கூடங்கள்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்ய மருத்துவராக இருந்துருக்கிறவங்களுக்கு மேலும் ஒரு புதிய விஷயத்துக்கு புதிய ஹாஸ்பிட்டல் புதிய கிளினிக் தொடங்கணும்னு நினச்சிருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல அனுகூல்யமாகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வ பழனி ஆண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் துலா ராசி அன்பர்களே உதவின்னு கேட்டு வரவாளுக்கு அற்புதமான உதவிகள் பண்ணுவேன் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில விஷயங்கள்லாம் மனசில் யோசிச்சுருப்பேன் அந்த காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் திருமண காரியங்கள் வெற்றியாகும் சில அலைச்சல்கள் இருக்கும் இங்கேயும் அங்கேயுமா இங்கேயும் அங்கேயுமா சில நேரம் சில பேர் ஃபோன் பேசின்னு இருக்கும்போது நடக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு இப்படி எப்படி இப்படி அப்படி நடந்துட்டுருப்பா சில பேர் சுற்றி சுற்றி நடந்துட்டுருப்பா சில பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபோன் பேசும்போது பேப்பர் எதாக இருந்ததுன்னா அந்த எல்லாத்துலேயும் எழுதி வச்சுருவோம் ஐயோ முக்கியமான பேப்பரில் எழுதிவிட்டோமேனு யோசிப்பா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா எங்கேயாவது பிரயாணம் பண்ணிட்டுருப்பேள் இல்லைன்னா யார்ட்டையாக பேசின்ட்டுருப்பேள் யாரையாவது சந்திக்க போவேன் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வருவேள் இந்த மாதிரி இந்த தினத்தில் சில அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் முக்கியமான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஃபோனில் பேசுவீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகளாக கூடக்கூடியதாக இருக்கும் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குகள் சீக்கிரம் முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே போட்டி போட்டு சில காரியத்தை பண்ணுவீங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வியாபாரத்தில் அனுகூல்யம் பைப்பு சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக கட்டிட தொழிலுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை பண்ணக்கூடியது ஹார்ட்வேர் டெக்னாலஜியாக சில விஷயத்தை எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் கேமராமேனாக இருந்துருக்குவா சினிமா டைரக்டராக இருந்துருக்குவாங்க நடிப்பு சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்க கலைத்துறையில் இருந்துருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் சில விஷயம் இதை ஒத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் வர விஷயத்த மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க கொஞ்ச நாள் கழித்து முடிவெடுத்தலாம் நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுராசி அன்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் மற்றவாடனா ஒரு மணி நேரம் உட்காந்த வாளுக்கு நிறையா தாக்கு இப்படியாக்கு இப்படியாக்குன்னு எல்லாம் சொல்லுவேன் ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது சில குழப்பங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும் சில நேரம் சில விஷயத்தை பார்த்து தெரிஞ்சு இதை நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய திண்மைகள்லாம் இன்றைய தினத்தில் இருக்குது சில பேர் ஃபோனையவே வச்சு பார்த்துட்டுருப்பா என்னடா அது வீட்டில் இவ்வளோ பேசணும் பேச மாட்டேங்கிறாரே ஃபோனையவே பார்த்துட்டுருக்காருன்னு அவளுக்கு இரிட்டேஷன் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் மனுஷா கூட பேசுகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் அதை தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களுக்கு முக்கியமான வேலையாக இருந்தால் தப்பு கிடையாது ஆனால் ரொம்ப அதுலேயே ஆழ்ந்திருக்கிறது தவிர்த்துக்கிறது நல்ல ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரும் இன்றைய தினத்தில் தனுராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 3 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு மகர ராசி அன்பர்களே பக்தி உண்டு நிறையா விஷயங்களில் பார்த்துட்டோம்னா நிறையா காரியங்கள்லாம் அவங்களுக்கு வெற்றி உண்டு தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மனசில் ரொம்ப வருத்தப்பட்ட சில காரியங்கள்லாம் போடும் சில நேரம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் யோசனை வரும் பழைய காரியங்களில் யோசனை வரும் சே என்னடா அது நம்மளை ஒட்டி எல்லா ஸ்ட்ரென்த்தும் போயின்னு இருக்கேங்கிற மாதிரி ஒரு வருத்தங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் குழந்தைகளுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் கணவருடைய அன்பு உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனைவியோடைய அன்பு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தெய்வ பக்தியில் ஆழ்ந்து செல்லக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் வயசானவா அவளுடைய எண்ணங்கள்லாம் மனசில் இருந்துட்டுருக்கும் படித்த படிப்பு இடம் இதெல்லாம் பற்றி யோசிப்பேன் பழைய நகைச்சுவை விஷயங்கள்லாம் பற்றி சிந்திப்பேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிலப்பர வண்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே நன்மை தரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய தினமாக இருக்கும்
சில பேர்த்த பார்த்துட்டேன்னா இது சொல்லலாமா வேண்டாமா நினைச்சுட்டேன்னா அதை பற்றி சொல்லாதீங்க. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். டீச்சர்ஸ் சார்ந்துட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கோம், ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரும், நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. சில நேரங்கள் நல்ல நல்ல மனிதர்கள்லாம் உங்களுக்கு உபதேசம் பண்ணும், அதெல்லாம் அனுகூலத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, மேன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரயாணம் பண்ணால் ரொம்ப இஷ்டமாக இருப்பேன், சில நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தால் டென்ஷன் ஜாஸ்தியாகவே, சில பிடித்த விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் தோணும். சில நபர்கள் உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டுன்னா நல்ல விஷயத்தை போதிப்பா, சில நேரம் எதிர்மறையான விஷயத்தை போதிப்பா, எதிர்மறையான விஷயத்தை மனசில் எடுத்துக்கவே முடியாது. சில நல்ல விஷயத்தை போதிப்பறவர்கிட்ட நல்லா பழகலாம், தப்பே கிடையாது. வியாபாரங்களில் வெற்றி உண்டு, நல்ல நண்பர்கள் மூலமாக சில முக்கியமான தொழிலெலாம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை பெறுவீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கோபித்து கொண்டு சில காரியத்தை பண்ணுறதை அறவே தவிர்த்துக்க நல்லது. நல்ல நல்ல ஆட்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நம்ம ஒரு விஷயத்தை விட்டு போனாலும் நம்மளை தொடர்ந்து இறைவன் வருவர். இதை அனுபவபூர்வமாக எப்படி பார்க்கலாம்? சில பேருக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஷ்ட தெய்வம், இந்த இஷ்ட தெய்வத்துடைய சக்தி உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ உங்களை சுற்றி 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 அந்த தெய்வங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வண்டியில் பார்த்துட்டேன்னா அந்த தெய்வத்தை இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது போனேன்னா அந்த இடத்துல அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு இருக்கும், அந்த எழுத்து நமக்கு இருக்கும். கேலண்டரில் பார்க்கலாம், கோயிலுக்கு போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இஷ்ட தெய்வத்தின் வழிபாட்டின் மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையில எல்லா காரியங்களும் சாதிக்கலாம். சில பேர் பார்த்துட்டோம்னா, சார் மோதிரத்தில் வந்து அந்த சுவாமியினுடைய பொருத்தினது பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். வேல் பொருத்தி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணுடைய, அதாவது நாராயணருடைய பண்ணலாம். டாலராக பண்ணிக்கலாம். ஜோப்பில் அந்த சுவாமியினுடைய படத்தை வைத்து கொள்ளலாம். அதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அந்த கோயிலேருந்து பிரசாதத்தை வச்சுன்னு டெய்லி நெற்றியில் இட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் உங்களை எப்போவுமே காப்பாற்றின் இருக்குங்கிறது தான் உண்மை. இறைவனுடைய படைப்பு பாருங்கள். அதாவது நீங்கள் ஒட்டகம் பார்த்துட்டேன்னா டெசர்ட் அங்கே தான் நிற்கும், அதை கண்ணை மூடி இருக்கும்போது கூட அது கண்ணு தெரியுமா? ஏன்னா மணல் பழக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா கண்ணில் விழுகும், காற்றுக்கு கண்ணில் விழுகும். அது கண்ணை முன்னா, இப்போ நம்ம கண்ணை முன்னா கண்ணு தெரிகிறதா? இல்லை. ஆனால் அது கண்ணை முன்னா கூட அது பார்த்துட்டோம்னா கண்ணு தெரியுமா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதோடைய கண் அந்த இமை வந்து பார்த்தா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமா? அப்போ இவ்வளோ விஷயங்கள் இறைவன் பார்த்து 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 நமக்காக படைக்கிறார். நான் நிறைய யோசித்து பார்த்துருக்கேன், அதுதான் நான் எப்பவும் நிறையா பேருக்கு சொல்லுவேன். நீங்கள் பார்த்துட்டோம்னா எதிர்மறையான விஷயத்துக்கு என்றைக்குமே ஒரு பலன் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு இரும்பு இருக்குது, அந்த இரும்பை வந்து நல்லா சுட வச்சு அதை திருப்பி சூடாக்கினதுக்கப்புறம் எதில் விடுவாங்கன்னா தண்ணியில் விடுவாங்க. சூட்டுக்கும் தண்ணிக்கும் ஆப்போசிட்டு, தண்ணியில் விட்டு அதுக்கப்புறம் அடித்து வளைப்பாங்க, பார்த்துருக்கலன்னா தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டுனா எதிர்மறையான, இப்போ முள் குத்தி எடுத்து நீங்கள் பார்த்துட்டா அதுக்கு நேரான முள்ளை குத்தி தான் நம்ம வந்து அந்த முள்ளை எடுப்போம், அல்லது அந்த பின்ன குத்தி தான் அந்த முள்ளை எடுப்போம். அப்போது நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டுனா இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னால் இது சரியில்லாமல் காண்பித்து இறைவன் நான் இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆழ்த்தி உணர்த்தறாருங்கிறது தான் உண்மை. அப்போது நம்ம தெய்வத்தை வழிபடும் போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய பேரானந்தங்கள், நமக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபடும் போது இன்னும் அதீதமான உன்னதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. எல்லா ரூபங்கள்லேயும் நம்ம சுற்றி சுற்றி நமக்கு காட்சியளிக்கிறார். நான் வந்து இந்த கந்தசஷ்டி ஆரம்ப நாளில் திருத்தணிக்கு போயிருக்கேன், அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறேன். ஒரு அற்புதமான ஒரு மனிதர் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணி திருத்தணியில் போய் சுவாமிகிட்ட உட்காருறேன். ரொம்ப நல்ல சுவாமி தரிசனம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா அர்ச்சகரும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான அர்ச்சனை பண்ணி தீபாராதனை காமிக்கிறாங்க. அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறேன், அந்த சுவாமியை வந்து பார்க்குறேன். அங்கே திருத்தணியில் அப்படியே எல்லாரும் லைனில் எல்லாரும் போயின்னு இருக்காங்க. அந்த பக்கத்து வந்தோடனே விபூதி வாங்குறேன், பார்த்துட்டுலாம் திருத்தணி விபூதி கிடச்சிருச்சு கையில் ஒன்று. அடுத்தது கீழே இறங்கி வரும்போது ஒருத்தர் பழனியிலேருந்து பிரசாதம் கொடுக்குறாரு, ரெண்டாயிடுத்து. சரின்னு சொல்லிட்டு நேராக வரேன். சரி இந்த வாரத்துக்குள்ளே நம்ம திருச்செந்தூர் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ திருச்செந்தூரும் இரண்டாவது நாள்,
நம்ம திருச்செந்தூருக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்தது சாயந்தரம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு எழுத்தாப்புல ஒரு கடைக்கு வரேன். அங்கே வந்தோடனே அந்த கடைக்காரர் வந்து இவர் மகேஷ் ஐயர் டிவியில் வருவார் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், சார் நான் சுவாமி மலையிலேருந்து பிரசாதம் கொடுக்குறேன்னு. சுவாமி மலை பிரசாதத்தை கொடுக்குறார் விபூதியை. பாருங்கள், நம்ம பார்த்துட்டோம்னா முதல் முருகர் பக்தியோடு நம்ம போயின்னு இருக்கோம். ஆனால் எல்லா இடங்கள்லையும் முருகர் அனுகிரகம் பண்ணுறார். நான் இருக்கேன், நான் இருக்கேன். நம்ம எழுத்தாப்பில் போகும்போது கூட முருகன் துணைன்னு போட்டுது வண்டியில். முருகருடைய படத்தை பார்க்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டமான தெய்வம், ரொம்ப மன சங்கடப்படும் போது கூட நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு எத்தனை இடத்துல உங்களுக்கு காண்பித்து கொடுத்துருப்பார். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதுதாங்க இறைவன். அந்த படைத்த இறைவனுக்கு நம்ம நிச்சயம் நன்றியை சொல்லி ஆகணும். ஒரு எறும்பு இருக்குது, அந்த எறும்பை மைக்ரோஸ்கோப் வச்சு அப்படியே பார்த்தோம்னா அந்த சின்ன உருவத்துக்கு கண், அதுக்கு கரெக்டாக கொடுக்கு, கரெக்டாக அது சாப்பிட்றதுக்கு உண்டான இது. இப்படி பார்த்து 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 ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிறார். நம்ம கர்ம வினை சில நேரங்கள் சில மாறுபாடான சில சூழ்நிலைக்கு மாறுறது. இதிலிருந்து நான் மாற்றி கொடுப்பா அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிண்டா போதும், நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார். இஷ்ட தெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் கந்த சஷ்டி விழாவில் நம்ம இருந்துன்னு இருக்கோம். முருகப்பெருமான் நன்னா வேண்டுங்கோ, வழிபடுங்கோ, நிச்சயம் அற்புதமான பலன்களை கொடுப்பார். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.